குட் ஈவினிங் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னியோட கதை கேட்கலாம்ல எலிகளும் பூனை பற்றின ஒரு கதை தான் கேட்க போகிறோம் பூனைக்கு யார் மணி கட்டுவது இந்த கதை தான் இன்றைக்கி கேட்க போகிறோம் ஒரு ஊரில் வந்து ஒரு மளிகை கடை வச்சிருந்த ஒரு வியாபாரி இருந்தார் மளிகை கடைனா நமக்கு தெரியும் இல்லையா அந்த கடையில் என்னெல்லாம் இருக்கும் உப்பு பருப்பு வகைகள் எண்ணெய் வெல்லம் அப்புறம் வந்து நம்ம கிச்சனில் சமைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையுமே அந்த கடையில் இருக்கும் இல்லையா இந்த கடையில் நிறைய உணவு பதார்த்தங்கள் இருக்கிறதுனால அங்கே என்ன இருந்துச்சு நிறைய எலிகள் இருந்துச்சு எலியெல்லாம் என்ன பண்ணுச்சு இதுக்கு நிறைய உணவு கிடைக்கிறதுனால இங்கேயே தங்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு அது டெய்லி நைட் அந்த எலிகளுக்கு வேட்டை தான் அரிசியும் பருப்பையும் அங்கே இருக்கிற வெள்ளத்தையும் எதையும் விட்டு வைக்கிறதில்ல உள்ள பூந்து ரணகலை படுத்தி எல்லாத்தையும் கொட்டி செதறடித்து ஒவ்வொரு நாள் காலையிலையும் அந்த மளிகை கடை வியாபாரி வந்து கடைக்கு வந்து பார்த்தோன்னா அப்படியே அது கடையே ஒரே மெஸ்டப்பாக இருக்கும் அவருக்கு வந்து இதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு எலிப்பொறி வைக்கிறார் ஒரே ஒரு எலிப்பொறி வச்சு என்ன செய்ய முடியும் நிறைய எலிகள் இருக்கு இல்லையா அப்போ அவருக்கு சரி இது இதெல்லாம் சரிப்பட்டாகாது நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு நல்ல கொழு கொழுன்னு ஒரு பூனையை கொண்டு வந்து கடையில் வைக்கிறார் நல்ல வெள்ளை கலரில் அந்த பூனை பார்க்குறதுக்கே குண்டு பூசணிக்காய் மாதிரி இருக்குது அது வந்து அந்த பூனையை கூட்டிகிட்டு வந்து கடையில் வெட்டுறார் அந்த எலிகள்லாம் குட்டி குட்டியாக இருக்குது நல்ல குண்டு குண்டுன்னு கொழுத்து போன ஒரு பூனை அதை கொண்டு வந்து கடையில் வச்சிடுறார் டெய்லி அந்த பூனைக்கு எலி வேட்டை தான் பார்த்த எலியெல்லாம் பாஞ்சி பிடிச்சி சாப்பிட்டு முடிச்சிருது அந்த பூனை இந்த எலிகள் நிறைய இருந்த எலிகள் இப்போ என்ன ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வர ஆரம்பிச்சிருச்சு இந்த எலிகளுக்கெல்லாம் ஒரே வருத்தம் ஒரு நாள் அவங்க எல்லாம் ஒன்று சேர்றாங்க ஒன்று சேர்ந்து மீட்டிங் போட்டுட்டு இந்த பூனையை நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அவன் வந்து வர்றதும் தெரியல நம்மளை பிடிக்கிறதும் தெரியல அவங்ககிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதும் தெரியல அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அந்த பூனையை பற்றி கம்ப்ளைண்ட் பேக்கிறாங்க அவன் வந்து பின்னாடி இருந்து திடீர்னு பாஞ்சு வரான் வர்றதே தெரிய மாட்டேங்குது சத்தமே போடாமல் வரான் அதுவும் அவன் இருக்கிற சைஸுக்கு அவனை பார்த்தாலே வந்து நம்ம மலரி அடிச்சுட்டு ஓட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் இந்த பூனையை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்போ இந்த சோட்டோன்னு ஒரு குட்டி எலி இருக்குது அந்த எலி மட்டும் என்ன சொல்லுது நம்ம ஏன் அந்த பூனை வரும்போது நமக்கு அலர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த குட்டி எலி கேட்டோன்னே இது நல்ல ஐடியாவாக இருக்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்குறாங்க ஒரு மணி மாதிரி ஏதாவது வாங்கி அதோட வால்லையோ கழுத்துலையோ கட்டிட்டோன்னா தூரத்தில் வரும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் தானே நம்ம எஸ்கேப் ஆயிடலாம்ல அப்படின்னு சொல்லி இந்த சோட்டு சொன்னோன்னே எல்லாருக்குமே இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சி போச்சு இது ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது எப்படி யார் போய் கட்டுறது அந்த பூனைக்கிட்ட யாராவது நம்ம பக்கத்தில் கூட போக முடியாது அது எப்படி நம்ம கட்டுறது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து யோசிக்கும் போது சோட்டு மட்டும் தைரியமாக அதை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் மணி மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே மற்ற பூனைகள்லாம் சேர்ந்து ஒரு மூணு குட்டி குட்டியாக இருக்கிற மூணு மணியை வந்து வாங்கிட்டு வந்துடுது இந்த சோட்டை என்ன பண்ணுது அந்த மூணு மணியவும் ஒரு ரிப்பனில் கோர்த்து அதை வந்து எடுத்துட்டு போகுது இந்த பூனை அப்போ தான் நல்ல ரெண்டு எலியை பிடிச்சி சாப்பிட்டுட்டு அப்படியே ஹாயாக வந்து படுத்துட்ருக்கு அப்போ இந்த அப்போ வந்து இந்த எலி இருக்கு இல்லையா சோட்டு இருக்கு இல்லையா அது போயிட்டு நீ எவ்வளோ அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி இந்த பூனைக்கிட்ட வந்து அப்படியே நயமாக பேசுது பூனை வந்து யார் அது இப்போ போய் நம்மளை நம்மக்கிட்ட வந்து பேசுது அப்படி பார்த்தோன்னா சோட்டு வந்து அங்கே ஓரமாக அப்படி உட்காந்துட்ருக்கு நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா நல்ல வெள்ளை கலரில் பொசு பொசு பொசுன்னு அந்த கண்ணாடியில் போய் பாறேன் அப்படின்னு சொல்லி இந்த சோட்டு சொன்னோடனே பூனை வந்து அப்போ தான் சாப்பிட்டு முடிச்சிருக்கா அப்படியே லேசியாக இருந்துச்சு ஆனால் இவன் வந்து நீ ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொன்னோடனே பூனைக்கு வந்து நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு போய் கண்ணாடியில் பார்க்குது அப்போ தான் அப்படியே ரசித்து ரசித்து அதை பார்த்துக்குது நம்மளோட கண் எவ்வளோ அழகாக இருக்குது நம்மளோட மீசை இவ்வளோ கம்பீரமாக இருக்குது நானும் ரொம்ப அழகாக இருக்கேன்ல ஒயிட் கலரில் அப்படியே என்னோடய ஃபர் எல்லாம் சூப்பராக இருக்குல்ல நல்லா பொசு பொசு பொசுன்னு இருக்கேன் நான் என்னோடய வால் பர் நல்ல கவியாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆமாம் நான் அழகாக தான் இருக்கேன்னா இதில் உனக்கு டவுட்டு வேறையா நீ ரொம்ப அழகாக இருக்க ஆனால் உங்ககிட்ட என்னமோ மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை சோட்டு சொல்லித்தான் இந்த பூனை உடனே திரும்ப கண்ணாடியில் பார்த்துட்டு என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டேன் மேபி உன் கழுத்தில் ஏதாவது ஒரு நெக்லஸ் மாதிரி ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும்ல கொஞ்சம் ரெட் கலரில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உன்னோட வெள்ளை கலருக்கும் அந்த ரெட் கலருக்கும் ரொம்ப எடுப்பாக இருக்கும்ல அப்படின்னு கேட்டவுடனே ரெட் கலரில் நெக்லஸ்க்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி இந்த பூனை யோசித்தான் என்கிட்ட ஒன்று இருக்குது இது உனக்கு செட் ஆகுமா பாரு அப்படின்னு சொல்லிட்டு
இந்த எலி என்ன பண்ணுச்சா, அது கையில் இருந்த அந்த மணியை ரிப்பனில் கட்டி இருந்துச்சு இல்லையா, அதை காமிச்சிச்சோம். உன்னோட வெள்ளை கலருக்கும் இந்த ரெட் கலருக்கும் இந்த கோல்டன் கலரில் இருக்கிற அந்த டாலர் மாதிரி இருக்கிறதுக்கும் இந்த நெக்லஸ் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னானே. அப்படியா அப்படின்னோடனே காமியன, நானே உன் கழுத்தில் இதை வச்சு காட்டுட்டோமா அப்படின்னு சொல்லி சோட்டு கேட்டுச்சோம். சரி அப்படின்னோடனே இந்த சோட்டு என்ன பண்ணுச்சு, ஆல்ரெடி அந்த பூனை வந்து நல்ல பசி தீர பசியார சாப்பிட்டு முடிச்சிருச்சு இல்லையா, அதனால் அது எலியை சாப்பிட்ற மூடில் இப்போ இல்லை. அதனால் இந்த சோட்டும் பயப்படாமல் போயிட்டு அந்த பூனையோட கழுத்தில் போய் அந்த நெக்லஸை இப்படி வச்சுச்சான். பாரு இந்த கண்ணாடியில் பாரு, நீ ஏன் இவ்வளோ அழகாக இருக்க, இது கட்டினதுக்கப்புறம் அப்படி ஒரு ராணி மாதிரி நீ இருக்க அப்படின்னு சொன்னோன்னே பூனை வந்து போட்டு வச்சுட்டு பார்த்துட்டு இப்படி இப்படிலாம் பார்க்குது, நிஜமா வா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இது எனக்கு தானா அப்படின்னு கேட்டுச்சு. உனக்காக தான் நான் கொண்டு வந்தேன், நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த சோட்டு சொல்லிட்டு அந்த ரிப்பனை அதோட கழுத்தில் நல்லா டைப் பண்ணி விட்டுட்டு உனக்கு தான் ரொம்ப பொருத்தமாக இருக்குது, இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருச்சு, சோட்டும் அங்கேருந்து போயிருச்சு. பூனை வந்து அந்த கண்ணாடி முன்னாடியே 10 நிமிஷம் நின்று இப்படியும் இப்படியும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு அதோட அழகை அதுவே ரசிச்சுக்கிட்டு முன்னாடி பின்னாடி நடந்தெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கொட்டாயை விட்டுட்டு தூங்கிருச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும், பூனைக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே நம்ம போய் நம்மளோட வேட்டையை தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அதுக்கிட்ட ஒரு எலி கூட சிக்கவே இல்லை. என்னாச்சு இது நடக்கும் போது கேட்குற அந்த சத்தத்தில் எலிகளுக்கு தான் ஏற்கனவே காது ரொம்ப ஷார்ப் இல்லையா, தூரத்தில் அந்த மணி சத்தம் கேட்கும் போதே என்ன பண்ணிடும் இந்த எலிகள்லாம், வேக வேகமாக போய் எங்கேயாவது ஒளிஞ்சிக்கும். அன்னையிலேருந்து ஒரு எலி கூட அந்த பூனைக்கிட்ட சிக்கவே இல்லை. எலிகளெல்லாம் என்னாச்சு ரொம்ப சேஃபாயிருச்சு. ஸோ பூனை பார்த்தீங்களா அழகாக இருக்க நீ அப்படின்னு சொல்லி நயமாக பேசின ஒரே ஒரு வார்த்தையை நம்பினதுனால அதுக்கு அன்னையிலேருந்து உணவே கிடைக்கல. கடைக்காரரும் என்ன பண்ணிட்டாரு, நீ வந்து உன் வேலையை ஒழுங்கவே செய்ய மாட்டேங்கிற, உனக்கு நான் சோறு போட்டு வளர்க்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த பூனையை கடையை விட்டு துரத்தி விட்டுட்டார். என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, இதே மாதிரி இன்னொரு கதையோட அடுத்த வாரம் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே பை குட்டீஸ்.